இன்றைக்கி நாம டூ தௌசண்ட் நைன்டீனில் ரிலீஸான இந்த ஷேடோ ஆஃப் த மூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான இன்வெஸ்டிகேஷன் படத்தை பார்க்க போகிறோம் படம் முழுக்க எக்கச்சக்கமான டுஸ்ட் இருக்கும் இந்த படத்தில் வந்துட்டு பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பொண்ணு வந்துட்டு எக்கச்சக்கமான பேரை கொலை பண்ணிட்டு போறா ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டா அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் திடீர்னு நிறைய மக்கள் மூக்குல வாயில கண்ணுல இருந்து ரத்தம் ஊற்றி சம குளிரமா மூளையே உருகி ஊத்தி செத்து போறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அந்த பொண்ணு எதுக்கு இப்படி கொலை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு நம்ம ஹீரோ கடைசியா அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா எதுக்கு இப்படிலாம் கொலை நடக்குது அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்ற விஷயத்த ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக சொல்லிருப்பாங்க சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்ல அமெரிக்காவை காமிக்கிட்டாங்க அமெரிக்கா அப்படியே பத்திக்கு எரியுது என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு தெரியல அங்க இருக்க மக்களுக்கு எல்லாம் என்னாச்சு அப்படின்னு தெரியல இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிட்டாங்க ஒரு மூணு நாலு பேரை காமிக்கிட்டாங்க ஒரு செஃப் ஒரு லேடி வந்துட்டு பஸ் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னொருத்த வந்துட்டு இந்த பியானோ கான்சர்ட் சொல்லுவாங்க பாத்தீங்களா அது போல பியானோ வாசிச்சுக்கிட்டு இருக்கான் இப்ப இந்த மூணு பேருக்குமே என்னமோ நடக்குது திடீர்னு பார்த்தா கண்ணு மூக்கு வாயில இருந்து ரத்தம் மூத்த ஆரம்பிக்குது அப்படியே அவங்க எல்லாருமே கீழே வந்து செத்து போறாங்க இந்த பக்கம் பஸ் ஓடிட்டு போனாங்க பாத்தீங்க அவங்க அப்படியே பஸ்க்குள்ளேயே ஒழுகுறாங்க பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆகுது இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த விஷயம் தான் அப்படியே ஊர் முழுக்க பேசிட்டு இருக்காங்க திடீர்னு இப்படி இறந்து போயிட்டாங்க இப்படிலாம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஓடிகிட்டு இருக்கு இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிட்டாங்க நம்ம ஹீரோ வேக வேகமா இருந்துருச்சு வீட்டு வேலையெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு சாப்பாடுலாம் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு அவங்க கர்ப்பிணி வைஃப்க்கு நீ இன்னைக்கு சீக்கிரமா சாப்பிட்ருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு போறாரு நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பார் அவர் ஒரு ப்ளாக் அமெரிக்கன் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ஸ்பாட்டுக்கு போறாங்க அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆச்சு பார்த்தீங்களா அங்கே போறாங்க அங்க போயிட்டு பார்த்தா அந்த டிரைவர் செம்ம குளுரமா இறந்து போய் கிடக்குறாங்க நம்ம ஹீரோ இந்த டெட்பாலையை பார்த்துனே இருக்கும் போது அங்க ஒரு டிடெக்டிவ் வராரு வந்துட்டு உனக்கு என்ன இங்க வேலை அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே சரி என் தங்கச்சி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு நம்ம வைஃப் உடைய அண்ணன் இந்த டிடெக்டிவ் வந்து பேசினே இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோ எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுத்த பார்த்தா கழுத்துல வந்துட்டு ஊசி போட்ட மாதிரி மூணு ஆடையாளமும் இருக்கு நம்ம ஹீரோ இந்த விஷயத்தை மச்சான் கிட்ட பேசினே இருக்கும்போது வாக்கி டாக்கில சொல்றாங்க இதே போல சம்பவம் இன்னும் ரெண்டு மூணு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோ பாட்டுக்கு போயிட்டு பார்த்தா இதே போல நடந்துருக்குது நம்ம ஹீரோக்கு சம ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா இந்த விஷயம் பண்றது எல்லாமே ஒரே ஆள்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் இந்த டெட் பாடிலாம் எல்லாம் கொண்டு போறாங்க நம்ம ஹீரோ டாக்டர் கிட்ட போயிட்டு இவங்களுக்குலாம் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டிரெக்டிவ் வந்துட்டு சொல்லிட்டு போயிருக்காரு இந்த விஷயத்தை பற்றி வெளியே யார்ட்டையுமே பேசாதீங்க முக்கியமாக என் மச்சான் வந்தால் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது போது நானும் போலீஸ்காரன் என் சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எப்படியோ கெஞ்சி கூத்தாடிக்கிறாரு அப்போ அந்த டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எங்களுக்கு இன்ஜெக்ஷன் என்னமோ ஒரு மருந்து உள்ள போட்டிருக்காங்க அது என்ன மருந்து அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல அப்படி ஒரு மருந்து இருதா இல்லையா அப்படின்னு கூட எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்லிட்டாரு இப்போ இவங்களுக்கு எந்த துப்புமே கிடையில செம்ம டென்ஷனாக வெளியே போகிறாங்க வெளியே போகும்போது அங்கே ஒரு கடையை பார்க்குறாங்க பொண்டாட்டி வேறு கர்ப்பமாக இருக்குதா நம்ம ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போயிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பிரேஸ்லெட் மாதிரி ஒரு விஷயத்தை வாங்குறாரு அதை வாங்கிட்டு காருக்குள்ள ஏறி உட்காரு அப்போ வாக்கி இன்னொரு விஷயம் சொல்றாங்க இதே போல இன்னொரு பொண்ணுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு போயிட்டாங்க அந்த பொண்ணு ஆனா உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேகமா கிளம்பி அங்க போனா அது ஒரு பார் அங்க டான்ஸ் ஆடுற ஒரு பொண்ணுக்கு இந்த இன்ஜெக்ஷனை போட்டு ஓடி போயிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு பார்க்கும் அந்த பொண்ணு உயிரோட இருக்கா உனக்கு என்னாச்சு எதுக்கு அந்த பொண்ணு இன்ஜெக்ஷன் போட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் எனக்கு தெரியல திடீர்னு அந்த பொண்ணு வந்தா திடீர்னு பேசிட்டே இருந்தா டபுக்குன்னு பார்த்தா குத்திட்டு ஓடி போயிட்டா அந்த பொண்ணு ஏன் அப்படி பண்ண அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அந்த பொண்ணுடைய அங்க அடையாளம் எல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு நம்ம ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு ப்ளாக் அமெரிக்கன் அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு ப்ளூ கலர் கோட் போட்டுக்கிட்டு வந்தா அந்த பொண்ணுக்கு ஒரு இருபது ப்ளஸ் ஏஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசினே இருக்கும் போது இங்க டிரெக்டிவ் வந்துட்டு அங்க வந்துட்டு நீதியே அதிக பிரசீதமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வரும்போ சொல்லிட்டு சரி ஓகே என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்குள்ள அந்த பொண்ணுடைய கண் மூக்கு வாய்ல இருந்து ரத்தம் மூத்த ஆரம்பிக்குது அந்த பொண்ணு அப்படியே போ திணை கீழே வந்து செத்து போறா இப்போ நம்ம ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு விஷயம்லாம் சொன்னா பாத்தீங்கன்னா ஒரு ப்ளாக் அமெரிக்கன் ஒரு இருபது பிளஸ் ஏஜ் இருக்கும் ப்ளூ கலர் கோட் போட்டு சொல்லிட்டு இந்த அடையாளத்தோடு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு வந்து போட்டோ எடுக்கிறாங்க அவங்க எல்லாருமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த விஷயம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இப்ப நம்ம ஹீரோ அந்த ஊர் முழுக்க தேடிட்டே இருக்காரு டக்குன்னு பார்த்தா ஒரு பொண்ணு நம்ம ஹீரோக்கு முன்னாடி வந்து விழுகிறா பார்க்க அச்சசல் அதே போல இருக்க அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஏய் அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது டக்குன்னு அந்த பொண்ணு சரியான குரல வித்த காரியா இருப்பா போல அப்படியே காருக்கு மேலாம் ஸ்டன்ட் பண்ணி பறந்து ஓட ஆரம்பிக்கிறா நம்ம ஹீரோ அப்படியே ரிவர்ஸ்லயே போறாரு ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு ஓடும் நம்ம ஹீரோ இறங்கி ஓட ஆரம்பிக்கிறாரு அப்ப அந்த பொண்ணு டக்குன்னு ஒரு டிரைனேஜ் குள்ள புகுந்து

அப்படின்னு சொல்லிட்டு பேசினே இருக்கும்போது டக்குன்னு அந்த பொண்ணு இந்த போட்டு போல போலன்னு பொழுது காலை உடச்சி விட்டுட்டா காலை உடச்சி கீழே தள்ளிவிட்டு அந்த பொண்ணு அந்த பக்கம் ஓட்டுறப்ப நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அந்த பொண்ண புடிச்சிட்டாரு இப்ப அந்த பொண்ணை கன் பாயிண்ட்ல நிப்பாட்டாரு அந்த பொண்ணு கோட்டை கட்டிட்டு நான் இப்ப என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரிய போறது இல்ல நான் சொல்றதை கேளுங்க இப்ப உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெண் குழந்தை பிறக்க போது அதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அசந்த நேரமா பார்த்து நம்ம ஹீரோ போட்டு போல போலன்னு பொழுதுட்டு நம்ம ஹீரோடைய லாக்கையே தூக்கி நம்ம ஹீரோ லாக் பண்றா அந்த பொண்ணை வந்து தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா டக்கு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பொண்ணு ஒரு கன் மாதிரி பாத்தீங்களா அந்த கண்ணை தூக்கி காலையே சதுக்குன்னு ஒரு கொத்து குத்துறா இப்ப அந்த பொண்ணு அந்த பக்கம் ஓடலான்னு பாப்பா டபுக்குன்னு பார்த்தா அந்த பொண்ணு சப்வே ஸ்டேஷன் குள்ளேயே ஒரு ட்ரெயின் வேகமா போகுது அந்த பொண்ணு ஸ்பாட்லயே செத்து போறா இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிய வருது அவங்க வைஃப்க்கு பிரசவ வலி வந்துச்சு ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ ஸ்பாட்டுக்கு போறாரு அங்க போயிட்டு பார்த்தா அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க அந்த தொப்புள் கொடியே அந்த பாப்பாவுடைய வயிற்றுல சுத்திட்டு பயங்கர சீரியஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆபரேஷன் தேர்ட்டுக்குள்ள அவங்களுக்கு பிரசவலாம் நடந்துகிட்டு இருக்கு இப்ப நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு உனக்கு ஒன்னும் ஆகாதுமா உனக்கு ஒன்னும் ஆகாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட் வாங்கிட்டு போனாரு பாத்தீங்களா அந்த பிரேஸ்லெட்டை போட்டு விட்டாரு இப்போ அவங்க அப்படியே ரொம்ப சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிட்டாங்க நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே அமைச்சிட்டு இப்போ ஆப்ரேஷன் பண்ணி அந்த பாப்பாவை மட்டும் காப்பாத்துறாங்க அவங்களுக்கு பெண் குழந்தை தான் பொறுக்குது அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க அவங்க வைஃப் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மச்சாங்கன்னு அழுகுறாங்க நம்ம ஹீரோ சமையா அழுகிறாரு இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க இப்போ அந்த பாப்பா வளர்ந்து பெரிய பொண்ணாயிட்டா அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு ஒன்பதாவது பர்த்டே நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கு விஷ் பண்ணிட்டு அவங்க வைஃப்க்கு ஒரு பிரேஸ்லெட் வாங்கிட்டு போயிட்டு கொடுத்தாரு பாத்தீங்களா பார்த்தீங்களா அந்த பிரேஸ்லெட்டை இந்த பொண்ணுடைய கையில போட்டு வச்சிருக்காரு அந்த பிரேஸ்லெட்டில் மாத்த மாதிரி சின்னதா ஒரு கீ செயின் மாதிரி ஒரு லாக்கெட் மாதிரி ஒரு விஷயத்தை வாங்கி மாற்றி விட்டாரு வருஷ வருஷம் நம்ம ஹீரோ இந்த விஷயத்தை பண்றாரு போல நெக்ஸ்ட் நம்ம ஜூக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு அவங்க அம்மாவுடைய சமாதிக்கு போறாங்க அங்க போயிட்டு பார்த்தா செம்ம அதிர்ச்சியான ஒரு விஷயம் இவங்க இங்க வரத்துக்கு முன்னாடி அந்த சமாதியில ஏற்கனவே யாரோ பூ வச்சுட்டு போயிருக்காங்க நம்ம ஹீரோவுக்கு செம்ம ஆச்சரியமாக இருக்குது யார் வந்துட்டு போனா அப்படின்னு தெரியல இந்த டைம்ல ஃப்ரெண்டு கால் பண்றா மச்சான் ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அதே விஷயம் அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோக்கு அப்படியே அபுக்குன்னு தூக்கி வாரி போடுது அந்த விஷயம் எப்படி மறுபடியும் ஒன்பது வருஷம் கழிச்சு அதே நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோஸ் பாட்டுக்கு போறது அங்க போயிட்டு இந்த பாப்பாவை வெளிய நிக்க வச்சுட்டு அங்க ஒரு லேடி போலீஸ் இருப்பாங்க இந்த பாப்பாவை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா அதே போல சேமா இறந்து போயிருக்காங்க அந்த கருத்துலயுமே தடையும் இருக்கு இப்ப சிசிடிவி கேமரா புட்டேஜ் இருக்கும் பாத்தீங்களா ஆக்சுவலா இப்ப வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ப்ரமோஷன் கிடைச்சிட்டு இருக்கும் இப்ப நம்ம ஹீரோ டிடெக்டிவா மாறிட்டு இருப்பாரு இப்ப நம்ம ஹீரோ அங்க இருக்க சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் செக் பண்ணி பாக்குறப்ப ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்தா பாத்தீங்களா அதே போல டிட்டோவர் பொண்ணு வந்துட்டு போயிருக்கா பாக்க பார்க்கறதுக்கு அச்சசல் அதே போல இருக்கு ஒருவேளை இது காப்பி கட்டா இருக்குமோ அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ஆனா இந்த விஷயம் ஒன்னும் பெருசா வெளியே தெரியாதே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பயங்கரமா யோசிச்சுட்டு அந்த ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும் பாத்தீங்களா அந்த கேஸ் ஃபைல போயிட்டு ஓபன் பண்றாரு பாக்ஸ் ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள இருந்து வெளியே அந்த கண்ணு அதுக்கப்புறம் ஒரு சாவி இருந்திருக்கும் அந்த பொண்ணுகிட்ட அந்த சாவியும் வெளியிடுகிறாரு அந்த சாவி எடுத்துக்கிட்டு போயிட்டு இந்த சாவி எதனுடைய சாவி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க கண்டுபிடிச்சு சொல்றாங்க இது வந்துட்டு ஒரு பிளைட் சாவி இந்த பிளைட்டை போன வருஷம் லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு அப்படியே அபுக்குன்னு தூக்கி வாரி போடுது என்னமா சொல்றேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு சரி ஓகே அந்த இடத்துக்கு போயிட்டு பார்த்துடலாம் அந்த ஃப்ளைட்டை போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பாப்பா தான் ஸ்டேஷனில் தூங்கிட்டு இருப்பா நீங்கள் பார்த்துட்டுருமா அப்பாவுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது இந்த ஆண்டி உன்னை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கேருந்து கிளம்பி அந்த ஃப்ளைட்டில் நிப்பாட்டுற அந்த இடத்துக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு பார்த்தா அந்த இடத்த க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க உள்ள லைட் எழுதி யாரும் இருக்காங்க போல நம்ம ஹீரோ அந்த ஃப்ரெண்டு தான் போயிருப்பாங்க அந்த ஃப்ரெண்டுக்கு தான் கால் உடஞ்சி போச்சு இல்லையா அந்த ஃப்ரெண்டு சரியாக நடக்க மாட்டார் சரி மச்சான் நீ இங்கே பேக்கப் வர சொல்லு நான் உள்ள போயிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது டேய் டே வெயிட் பண்ணுறா பேக்கப் போட்டுண்டா பேக்கப் போட்டுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்கிறான் ஆனால் நம்ம ஹீரோ கேட்காம நான் உள்ள போயிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள போனா ஒரு செக்யூரிட்டி இருக்கான் அவன்கிட்ட கிட்ட போயிட்டு உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே நீ சேஃபா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் நான் சேஃபா தான் இருக்கேன் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றான் ஆனா பாக்கிறதுக்கு கொஞ்சம் பயந்து போன மாதிரி இருக்கான் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பேப்பர்ல இங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா நீ தலையை சொன்னி எனக்கு காமிச்சு கொடு இல்லைன்னா அமைதியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்ரஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அவன் தலையை சொன்னி இங்க யாரோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றான் சரி ஓகே இந்த அட்ரஸ்க்கு எப்படி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேப்பரை காமிக்கிறாரு அந்த பேப்பர்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா எந்த பக்கம் நிக்கிறாங்க நீ ஏதோ மார்க் போட்டு காமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அவங்ககிட்ட காமிக்கும் போது இந்த பக்கம் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவன் ஏரோ மார்க் போட்டான் அதுக்குள்ள அந்த பொண்ணு வந்துட்டு கண்ணை காமிச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறா சீக்கிரம் இவனை கட்டி போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி கிட்ட சொல்றப்ப அவனை ஒரு டேப்பை கொண்டுட்டு வந்து ஹீரோடைய கையை கட்ட பாக்குறான் அதுக்குள்ள நம்ம ஹீரோ ஃபோன் எடுத்து வெளியே ஃப்ரெண்ட் நிற்கிறான் இல்லையா அவனுக்கு கால் பண்றாரு இங்க நடக்கிற விஷயம் மொத்தமா அவன் கேட்டுதான் கேட்டு பேக்கப் வர சொல்லிடுறான் இவனும் உள்ளுக்குள்ள வரான் இப்ப அந்த செக்யூரிட்டி நம்ம ஹீரோவை கட்டி போட்டு அங்க இருந்து ஒரு பெரிய கன்னா தூக்கி அந்த பொண்ணை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பொண்ணு சும்மா தார்மரா ஃபைட் பண்ணி அந்த கண்ணை வாங்கிட்டா இந்த பக்கம் யாரோ வந்த சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு டப்புனு திரும்பி டப்புனு ஷூட் பண்ணிட்டு யாருன்னு பார்த்தா அங்க நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு தான் வந்திருப்பான் அவன் ஸ்பாட்லேயே செத்து போறான் நம்ம ஹீரோ சமையல் சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன் இவன் வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட கவனிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா பேக்கப் டீம் போலீஸ் அந்த மச்சான் எல்லாருமே வந்துட்டாங்க சரி ஓகே நம்ம வந்து கிளம்பணும் நம்ம ஹீரோ பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி விமானத்துக்குள்ள தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பறாங்க இப்போ கீழே இருக்கவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல இவங்க பறந்து போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு இப்போ மொழிப்பு தட்டது நம்ம ஹீரோ அடிச்சு தான் தூக்கி போட்டு போயிருப்பா இப்போ நம்ம ஹீரோ கணத்தை வந்து பார்த்துட்டு இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் நீ எப்படி திரும்பி உயிரோட வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் சொல்ற விஷயம்லாம் உனக்கு புரியாது கண்டிப்பாக ஒரு நாள் புரியும் நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கடல தள்ளி விடுற நம்ம ஹீரோ கடல்ல விழுந்து அப்படின்னு நீச்சல் வச்சு மேலே வந்து பார்த்தா அங்கே இங்கே வந்துட்டு அந்த விமானமே செம்மையாக ஆக்சிடென்ட் ஆகி அங்கேருந்து எல்லாமே தூள்தூளாக போயிட்டுருக்கு இப்போ பேக்கப் டீம் போலீஸ்லாம் அங்கே வராங்க அங்கே வந்துட்டு பார்த்தா நம்ம ஹீரோ மட்டும் இருக்கார் அந்த பொண்ணு எங்கே போன அப்படின்னே தெரியல இப்போ நம்ம ஹீரோ நடந்த விஷயத்தை பற்றிலாம் சொல்லும்போது அந்த மச்சாங்க்கார சுத்தமாக கண்டுக்கவே மாட்டான் இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை உனக்கு பயிற்சி என்ன பிச்சி பூச்சி போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டான் இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணுறாங்க மறுபடியும் ஒன்பது வருடங்களுக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க இந்த வாட்டி ரெண்டாயிரத்தி ஆறு இப்போ நம்ம ஹீரோ என்னமோ பிச்சைக்காரரை மாதிரி அப்படியே முடிலாம் வளர்ந்து போய் தாடியிலெலாம் வளர்ந்து போய்ட்டு இப்போ ஒரு கலையை நோண்டுக்கிட்டு இருக்கார் அந்த கலரை நோண்டி பார்த்தா உள்ள ஒரு எலும்பு கோடு இருக்கு அந்த எலும்பு கோடை திருப்பி பார்த்தா அந்த மூணு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கான அடையாளம் இருக்கு போட்டோ எடுத்துக்கிட்டு இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு நம்ம ஹீரோ ஒன்பது வருஷமா என்னமோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாரு போல இப்போ நம்ம ஹீரோ இங்கேருந்து கிளம்பி இந்த எலும்பு கோடுடைய பொன்னாட்டியுடைய வீட்டுக்கு போறாரு அங்க போயிட்டு இந்த பத்தி விசாரிக்கும் போது அதனால இறந்து போயிட்டாங்க அப்படின்றாங்க எனக்கு அதை பத்தி நல்லாவே தெரியும் இந்த ஆளை பத்தி சில டீடைல் வேணும் நான் உள்ளுக்குள்ள வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டு இந்த ஆளை பத்தி எல்லா விஷயமும் சொல்றாங்க ஆக்சுவலா செத்து போன இந்த எலும்பு கூடு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கருப்பர்களுக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டத்தையே உருவாக்கியிருக்கான் அந்த கூட்டத்துக்கு இவனோ ஒரு தலைவன் மாதிரி இருந்திருக்கான் இவங்க எல்லாருமே சேர்ந்து டீ எப்படியாச்சும் கருப்பர்களை அமெரிக்கால இருந்து வெளியே அனுப்பணும் அமெரிக்கால இருக்கக்கூடிய அந்த கருப்பர்களை நம்ம ஃபர்ஸ்ட் சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க அந்த கூட்டத்துக்கு இவனும் தலைவனாக இருந்திருக்கான் அது மட்டும் இல்லாம கூட இன்னொரு பொண்ணு நிக்கிறா இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைஃப் கிட்ட கேட்கும்போது இவன் வந்துட்டு அந்த அளவுடைய எக்ஸ் ல வருது இப்பயும் அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கிடா அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னுலாம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே இந்த இருந்தாலும் வந்துட்டு சில பேருக்கு மெயில்லாம் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மெயில் பாக்ஸ்லாம் கொண்டு வந்து காமிச்சிருப்பாங்க நான் எல்லாத்தையுமே செக் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது போது சும்மாலாம் செக் பண்ண முடியாது பணம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பணம் கேட்டு வாங்கிட்டு இந்த ஆளை பார்த்தீங்கன்னா எல்லா தகவல்களையுமே கொடுத்து அனுப்புறாங்க இப்போதான் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயமும் புரிய ஆரம்பிக்குது ஒருவேளை அந்த பொண்ணு ஃபியூச்சர்ல இருந்தா வந்திருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெஸ் பண்றாரு நெக்ஸ்ட் அந்த மச்சாங்கண்ணுக்கு கால் பண்ணா ஃபோன் எடுக்கிற மாதிரியே தெரியல வாய்ஸ் மெசேஜ் தான் போது நம்ம ஹீரோ அப்படி ஒரு பெரிய பிரச்சனை சீரமா வந்து என்ன மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மேல போட்டுவிட்டு நம்ம ஹீரோ இங்கேருந்து கிளம்பி போயிட்டு ஸ்கூல்ல அவருடைய பொண்ணை மீட் பண்றாரு இந்த பொண்ண வந்துட்டு இப்போ நம்ம ஹீரோ வளர்க்கல அந்த மாமங்கார்னா வளர்த்துக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்துட்டு அப்படியே வெளியே கூப்பிட்டு போயிட்டு அந்த பொண்ணுக்கு தான் இன்னைக்கு பர்த்டே இல்லையா நம்ம ஹீரோ வழக்கம் போல அந்த பொண்ணுக்கு அந்த பிரேஸ்லெட்ல மாற்ற அந்த லாக்கெட்டை கொடுக்குறாரு அந்த பொண்ணு அதை வாங்கி பார்த்துட்டு அப்பா இந்த விஷயம்லாம் இப்போ நான் மாற்றதே கிடையாதுப்பா இந்த விஷயத்த நீங்களே எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கார்ல இருந்து இறங்கி போறா நான் மாமாவை மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உள்ளுக்குள்ள போறா இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க இப்ப நம்ம ஹீரோ அந்த மச்சான் கிட்ட நடந்த உண்மையை பத்தி எல்லாம் சொல்றப்ப அவன் சுத்தமா நம்பவே மாட்டான் இந்த கொலையை பத்தி விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ மொத்தமா லூஸ் ஆயிட்ட போல பைத்தியம் பைத்திய முடிச்சு போச்சு போல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாரு இங்க பாரு மச்சா நம்ம காலத்துல முன்னோக்கி போயிட்டு இருக்கும் ஆனா அந்த பொண்ணு வந்துட்டு பின்னோக்கி வந்துகிட்டு இருக்கா சோ தான் அந்த பொண்ணுக்கு வயசாக மாட்டேங்குது அந்த பொண்ணு ஒரே நாள் தான் வந்துகிட்டு இருக்கா பியூச்சர்ல என்னமோ ப்ராப்ளம் போல அப்படி இல்ல அப்படின்னா அந்த பொண்ணு ப்ராப்ளம் பண்றதுக்காக பியூச்சர்ல இருந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் உனக்கு பைத்தியம் முத்தி போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு இப்போ நம்ம ஹீரோ பின்னாடியே போயிட்டு ஆமா நான் சொல்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசினே இருக்கும் போது சரி ஓகே எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு எனக்கு ஹெல்ப் தேவைப்படுது எல்லாத்துக்குமே சாரி எல்லாத்துக்குமே சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஓடி போயிட்டு கட்டி பிடிக்கிறாரு என்னாச்சு நம்ம ஹீரோக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் அவனுடைய பேட்சை அவனுக்கே தெரியாம நம்ம ஹீரோ ஆட்டையை போட்டாரு இப்போ நம்ம ஹீரோ அந்த பேட்சை வச்சுக்கிட்டு போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி இப்படி எனக்கு ஒரு பொண்ணுடைய டீடைல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலும்பு கோருடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா பாத்தீங்களா அந்த பொண்ணோட டீடைல் எல்லாம் கேட்டு வாங்கிட்டு அட்ரஸையும் கேட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு போனான் இட்ஸ் டூ லேட் அதுக்குள்ள அந்த பொண்ணு இறந்து போயிட்டு இப்போ நம்ம ஹீரோ பாத்துட்டே இருக்கும்போது போது டக்குன்னு பார்த்தா யாரோ வெளியே பைக்ல போற மாதிரி சவுண்ட் கேக்குது நம்ம ஹீரோ பார்த்தா அந்த பொண்ணு பைக்ல சுமார் தாறு மாதிரி போயிட்டு இருக்கா நம்ம ஹீரோ டக்குன்னு அங்கிருந்து ஒரு காரை பிடிங்கி எடுத்துக்கிட்டு அந்த கார்ல அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போறாரு இந்த சேசிங் சீன்லாம் சும்மா தாறு இருக்கும் இப்போ அப்படியே பீச் வந்துச்சு இந்த பொண்ணு இறங்கி ஓட ஆரம்பிக்கிறா நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டே போனால் அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு குழா மாதிரி இருக்கு அந்த குழாக்குள்ளே போகிறா நம்ம ஹீரோவும் பின்னாடியே போனால் அங்கே வந்துட்டு ஒரு டைம் ட்ராவல் மிஷின் இருக்கு அந்த பொண்ணு உள்ள போயிட்டு உட்காந்ததுக்கு அப்புறம் அப்படியே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப ஆரம்பிக்குது இப்போ நம்ம ஹீரோ பார்க்குறாரு ஒழுங்காக வெளியே வா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த டைம் ட்ராவல் மிஷின் ஆட்டோமேட்டிக்காக காணாம போகுது இப்போ நம்ம ஹீரோ வளம் ஒன்றுமே பண்ண முடியல அப்படியே வெளியே வந்தால் அங்கே நிறைய போலீஸ் நிற்கிறாங்க அந்த டிடெக்டிவ் நிற்கிறாரு மச்சான் நிக்கிறான் எல்லாருமே நிக்கிறாங்க நம்ம ஹீரோ கிட்ட வசமா மாட்டிட்டாரு நம்ம ஹீரோ நிறைய ஃப்ராட் பண்ணதுனால மச்சானே நம்ம ஹீரோ அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போறா இந்த விஷயத்த ஒரு சயின்டிஸ்ட் மேல இருந்து பாத்துட்டு இருக்காரு ஒரு சீனை நான் மறந்துட்டேன் ஆக்சுவலா இந்த சயின்டிஸ்ட் வந்துட்டு ஒரு சீன்ல நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு இதெல்லாம் நடக்கிறத வச்சு பார்க்கும்போது டைம் டிராவல் பண்ணி யாரோ வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆனா இவரை யாருமே கண்டுக்காம இவரை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க இவரு இப்ப பாத்துட்டு இருக்காரு இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ண ஒன்பது வருடங்களுக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல காமிக்கிறாங்க இப்போ இந்த சயின்டிஸ்ட் என்னமோ ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஃபியூச்சரில் இருந்து வந்துட்டு ஒரு கன்னு மாதிரி ஒரு ஆயுதத்தை கொண்டுகிட்டு வந்துட்டு இன்ஜெக்ஷன் போட்டு சாவடிச்சிட்டு போகிறா இல்லையா அந்த இன்ஜெக்ஷனையே இருந்தால் தான் கண்டுபிடிக்கிறான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க அங்கே ஒரு மூணு பண்ணி இருக்குது அந்த மூணு பண்ணிக்குமே இந்த இன்ஜெக்ஷனை போட்டுவிட்டு அவன் கம்ப்யூட்டரில் ஒரு பட்டன் அமுக்கிறான் டப்பு டப்புன்னு இந்த மூணு பண்ணிகளும் செத்து போகுது அப்படின்ற மாதிரி காமிக்கிட்டாங்க இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுறான் கண்டிப்பாக ஃபியூச்சரில் இதுக்கு பெரிய டிமாண்ட் இருக்கு போது நான் வின் பண்ணிட்டேன் நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான் இப்போ அப்படியே எங்கள் கட் பண்ணால் நம்ம ஹீரோவை காமிக்கிட்டாங்க இது அதே டே நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே டென்ட் போட்டு உட்காந்துட்டு அது கண்டிப்பாக அந்த பொண்ணு இந்த பக்கத்தில் தானே வெளியே வர போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ அந்த பொண்ணு கால் பண்ணுறா அந்த பொண்ணுக்கு வயசு ஆகிடுச்சு அந்த பொண்ணுக்கு குழந்தையே போகிறது போதா அந்த பொண்ணு கால் பண்ணி அப்பா அப்பா இத்தனை வருஷம் தான் நீங்கள் வந்துட்டு ஓதாரித்தனமாக வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க இப்போ எனக்கு குழந்தை போகிறதுக்கு போது இப்போயாச்சும் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டுருக்கா இப்போ நம்ம ஹீரோ அந்த விஷயத்தை கேட்டுக்கிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்டே இருக்கும்போது டக்குன்னு யாரும் வந்துட்டு நம்ம ஹீரோவை கடத்திக்கிட்டு போகிறாங்க யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த சயின்டிஸ்ட் தான் கத்திக்கிட்டு போறான் டேய் நீ இன்னும் மேல உயிரோட இருக்க என்ன எதுக்கு நான் கத்திக்கிட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் நான் இப்ப கண்டுபிடிச்சிருக்கேன் இல்லையா ஒரு இன்ஜெக்ஷன் அந்த இன்ஜெக்ஷன் ஃபியூச்சர்ல கண்டிப்பா யூஸ் ஆகுது போல அந்த பொண்ணு நான் கண்டுபிடிச்ச மிஷின் தான் கொண்டுட்டு வர அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இருக்கணும் நீ அதை தடுக்க பாக்குற அந்த பொண்ணு வந்த விஷயத்த ஒழுங்கா செஞ்சு முடிச்சிட்டு போகட்டும் அது வரைக்கும் நீ என்னுடைய கஸ்டடியிலேயே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு போறப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ அங்கே ஒரு கண்ணை பார்த்துட்டாரு கை கட்டலாம் ஓட்டு கன் எடுக்கும்போது டக்குன்னு ரெண்டு பேருக்கும் ஃபைட் நடக்குது ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டாங்க காருக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டாங்க இப்போ இந்த கார் செம்மையாக ஆக்சிடென்ட் ஆகுது நம்ம ஹீரோ தப்பிச்சு ஓடி போயிட்டாரு இப்போ அப்படியே சீனை கட் பண்ண அந்த பொண்ணு டைம் டிராவல் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு வர நம்ம ஹீரோ ரெடியாக கன்னோடு நிற்கிறாரு அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் உன்னுடைய கடைசி ஆசையாக தான் வந்தால் நான் அவனை இப்போ சுட்டு கொலை பண்ண போகிறேன் இதுக்கு மேலே ஒரு மக்கள் கூட அப்பாவையாக சாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது யார் அப்பாவி அவனுக்கு தான் ஃபியூச்சரில் ஒரு பயங்கரமான விஷயத்த பண்ண போகிறானுங்க இந்த கருப்பர்களுக்கு எதிரான குழு இருக்குது பார்த்தீங்களா அந்த டீம் முக்கியமான மெம்பர்ஸ் தான் இந்த பொண்ணு வந்துட்டு கொலை பண்ணிட்டு போயிட்டு இருக்கா தான் ஃபர்ஸ்ட் சீன்ல அமெரிக்காவை எரிஞ்சு போயிட்டு ஒரு பயங்கர கோரமான விஷயம் நடந்து போன மாதிரி காமிச்சிருப்பாங்க பாத்தீங்களா அப்ப என்ன விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னா அமெரிக்கால உள்நாட்டு போர் நடந்துருக்கும் அமெரிக்கால இருக்கக்கூடிய வெள்ளையர்களுக்கும் கருப்பர்களுக்கும் பயங்கரமா போர் நடந்திருக்கும் அந்த போருக்கு அப்புறம் தான் அமெரிக்கால எக்கச்சக்கமான பேர் சொல்ல லட்சக்கணக்கான பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க இப்போ இந்த பொண்ணு இந்த விஷயம்ல நடக்காம தடுக்கணும் அப்படின்னா இந்த பொண்ணு வந்துட்டு பாஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த முக்கியமான நபர்கள் இருக்கானுங்க பாத்தீங்களா அவனுங்களை கொலை பண்ணிட்டு போறதா இந்த பொண்ணு

நான் பிறக்க நான் பிறந்ததுக்கு அப்புறம் சந்தோஷமாக என்ன வளங்க நான் வந்த வழியை முடிக்கிற டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்புறா இப்போ நம்ம ஹீரோ ரொம்ப குற்ற உணர்ச்சியோட இங்கிருந்து கிளம்பி போயிட்டு அந்த பொண்ணு அப்படியே கையில தூக்குறாரு அந்த பச்சை குழந்தைய கையில் தூக்கி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு இதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுல உள்நாட்டு போர் நடக்காமல் இந்த பொண்ணு காப்பாத்திட்டா அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க இந்த படம் உங்களுக்கு புடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பில்லையும் கிளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ்